ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஜென்னா டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஜென்னா டிப்ஸில் பார்க்க போகிறது ஈஸியாக மதுரைக்கட்டு மல்லிப்பூவில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூ சீசன் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நிறையா பூ சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இப்போ வந்து நம்ம வந்து மல்லிப்பூவில் எப்படி மதுரைக்கட்டு பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு எப்படி கட்டலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் பாருங்கள், இதுதான் காம்பு இல்லாத பூ. ஓகேங்களா, இந்த பூவில் தான் வந்து நம்ம மதுரைக்கட்டு கட்டினோம் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். பூ நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுருங்க. எதுக்காக நம்ம தண்ணியில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப நம்ம எப்போ கட்டுறோமோ அது வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து தண்ணியில் போடுறோம். ஃபஸ்ட்டு நூல் எடுத்துக்கோங்க. நூலையும் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து தண்ணியில் நினச்சிடலாம். அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சுற்றி கட்டும்போது இருக்காமல் பூவை வந்து அக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியில் கட் பண்ணுறது. இப்போ நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மல்லிப்பூவை மேலே ஒரு பூவும் கீழே ஒரு பூ, அதாவது ரொம்ப இதில் வைக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், இப்போ வச்சுட்டு அப்புறம் ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் இன்டூ ஷேப்பில், அதாவது மல்டிப்புள் ஷேப்பில் நம்ம கையை கொண்டுட்டு போய் அப்படியே வச்சு நம்ம கட்டுறது தாங்க ரொம்ப ஈஸியானது. நான் செகண்ட் நல்லா பாருங்கள், பூ எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ. ரொம்ப ரொம்ப ஒட்டி ஒட்டி மேலேயும் கீழே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி காமும் காமும் மட்டும் இது பண்ணுற மாதிரி வைக்கணும். ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கையை வந்து இந்த மாதிரி இதே மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கையை வந்து இப்படி மல்டிப்புள் ஷேப்பில் இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு பூவை வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். எதுக்காக ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கட்ட போகிறது நம்ம கட்டுறது வந்து மதுரை கட்டுக்கு சொல்கிறோம், சுற்றி சுற்றி கட்டுறது. ஸோ அதனால நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா இன்டூ ஷேப்பில் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம பூ கட்ட கட்ட நம்மளுக்கு வந்து சுற்றி சுற்றி இன்டூ ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் பாருங்கள், பூவை எடுத்துக்கோங்க. ஒரு பூவும் நெக்ஸ்ட் ஒன்னொரு பூ எடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கையை வந்து இந்த பாருங்க இதை இந்த மாதிரி தனியாக பிரித்து விடணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதே மாதிரி தாங்க நம்ம வந்து இப்போ மூணு தடவை தான் நம்ம கட்டியிருக்கோம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ நம்ம இதை ஃபுல்லாக கட்டினா இவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி கட்டுறோம். இதே நார்மல் சைஸ் பூவாக இருந்தால் ஆர்டினரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சுற்றி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம கட்டுறனால இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக அதே மாதிரி தாங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அங்கே அந்த களிமாவை அதாவது ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி கொஞ்சம் தனிமைப்படுத்தணும். தனிமைப்படுத்திட்டு இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த கை அதாவது நடுவரலும் ஆள்காட்டி விரலும் சுற்றி அதை அப்படியே மல்டிப்புள் ஷேப்பில் கொண்டுட்டு வந்து ஒரு முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு பூவை வந்து ரொட்டேட் பண்ணிடணும், ஒரு சுற்று சுற்றிடணும். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் கட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு 2-3 times வந்து நாங்கள் கட்டுறேன். பாருங்கள் எப்படி கட்டுறோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் பூ. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா பூ வந்து கசங்காமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அது மலரும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்ம முடிச்சு போடுறதா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முடிச்சு போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றிடணும். இதே மாதிரி வச்சுட்டு ஒரே உங்களுக்கு சின்ன பூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பூவும் ரெண்டு சின்ன பூவாக வச்சும் கட்டலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு பூவை வந்து நம்ம கட்டின பூவை ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் இப்போ நம்ம கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு இப்போ கட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இப்போ மதுரை கட்டு கட்டியாச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க இதுவே இப்போ ரொம்ப அழகாக இருந்தால் இது மலர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Thank you.